ஆக்டர் விநாயகனோட ஜெயிலர் படத்தில் பண்ண வில்லன் கேரக்டர் வந்து மக்கள் இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் இந்த விநாயகன், என்ன இந்த அளவுக்கு மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்காரு, இவர் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார், இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ விநாயகன் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 50 படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழில் திமிரு, காலை, சிலம்பாட்டம், மரியான், ஜெயிலர் சொல்லிட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழில் கிட்டத்தட்ட ஹிந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜில் மனுஷன் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு பேஸ் வச்சு அந்த கேரக்டர் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பாரு. திமிரு படத்தில் பண்ண ஹேண்டிகேப் ரோலாக இருக்கட்டும், மரியானில் பண்ண ஒரு வில்லன் கேரக்டராகும், இப்போ ஜெயிலில் பண்ண வில்லன் கேரக்டராகும், எல்லாமே செலிப்ரேட் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். ஏன்னா மனுஷனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலில் இருக்கும். 2019 பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு ஹீமா யாவுன்ற ஒரு படத்துக்கு. கிட்டத்தட்ட 2 வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. 2017 கம்பட்டிய பாடம் சொல்லிட்டு ஒரு படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த படம் மட்டுமே இல்லை, இன்னொரு படத்தும் சேர்த்து கிட்டத்தட்ட 2 வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. மாந்திரிகம் என்ற ஒரு மலையாள படம் மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைம் மலையாள இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக விக்ரம் கூட ஜிவிஎம் டைரக்ஷனில் துரு நட்சத்திரம் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் பற்றி ரீசெண்டாக ஜிவிஎம் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. அவர் நல்ல பர்ஃபார்மர், எது கொடுத்தாலும் சூப்பராகவே பண்ணுவாங்க சொல்லிட்டு ஜிவிஎம் சொல்லியிருந்தாரு. ஸோ விநாயகன் மகதூர் பற்றி இன்னும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் மைத்தமி மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.